ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாடம் உண்மையாகவே நான் விசுவாசிதானா என்ற தலைப்பின் கீழாக நாம் கற்று வருகிறோம். நம்மை நாமே நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தருக்குள்ளாக நாம் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து நாம் நம்மை வேதம் சொன்ன அந்த விசுவாசி யார் என்று அந்த இடத்தில் நம்மை வைத்து ஒப்பிட்டு நான் இப்பொழுது எந்த இடத்துல இருக்கிறேன் என்பதை நான் அவ்வப்பொழுது சரி செய்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு தேவை. அதை தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய இடங்களிலே இவைகள் குறைந்து போயிருக்கின்றன. ஒவ்வொரு வேத ஆராய்ச்சியும் அல்லது பிரசங்கமும் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். என்னுடைய மூட நம்பிக்கைகளை அடுத்து இதை எடுத்து போடக்கூடியதாக இருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி என்னை திருப்பக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்னும் என்னை குறித்து அது அதிகமாய் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடமாக அது இருக்க வேண்டும். நான் யார், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன். நாம் வேதத்திற்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது அடிக்கடி சொல்லுவோம் அல்லவா, அது ஒரு கண்ணாடி கண்ணாடி என்று சொல்லுவோம். ஆனால் அதெல்லாம் பேசுவதற்கு நன்றாக இருக்கும், அது செயல்முறைப்படுத்துவது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அது உண்மையாகவே அது கண்ணாடி தானா அப்படிங்கிறது யாருடைய கரங்களில் இருக்கிறது? என்னுடைய கரத்தில் இருக்கிறது. வேதாகமத்தை ஒரு கண்ணாடியாகவும் பார்க்க முடியும், அல்லது சாதாரணமான ரசம் பூசப்படாத ஒரு கண்ணாடியாகவும் வேதத்தை என்னால் பார்க்க முடியும். பின்னாடி அந்த ரசம் பூசப்படாத கண்ணாடி என்ன எப்படி இருக்கும்? அது நம்மை காட்டாது, ஒருபோதும் அது நம்மை காட்டவே காட்டாது. அப்போ வேதாகமத்திலே குழப்பம் இல்லை, வேதாகமம் எப்பொழுதும் தெளிவாக இருக்கிறது. நான் எப்படி வேதாகமத்தை அணுகுகிறேன் என்பதில் தான் விஷயமே அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு நான் எதற்காக வேதம் வாசித்தேன்? ஒவ்வொருவரும் இருதயத்தின் ஆழத்தில் தொட்டு நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள், இன்றைக்கு நான் எதற்காக வேதம் வாசித்தேன்? இன்றைக்கு நாங்கள் வேதமே வாசிக்கலையே பிரதர், வேதம் வாசித்தால் தானே அந்த கேள்விக்கு நாங்கள் போக வேண்டும். அப்படியா வாசிக்கிறீங்க? எனக்கு நல்லா தெரியும். சிலர் வாசிக்காமல் இருக்க முடியும், பரவாயில்லை, மாற்றிக்கொள்ளுவோம். வேதம் வாசிக்காமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப பின்தங்கின ஒரு விஷயம், நாம் அதற்கு போகவே வேண்டாம். தொடர்ச்சியாக வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் இப்பொழுது நாம் இந்த விஷயம் புரிபடும் தேவை என்று நான் நம்புகிறேன். ஏன் வாசிக்கிறேன் வேதத்தை? அந்த வேதத்தில் என்னை குறித்து அது என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து என்னை மாற்றிக்கொள்வதற்காகத்தானே நான் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஒரு முறை நான் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் நான் தேவன் பேசுவதை உணர்ந்தேன். சிலர் வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப இருதயத்தில் கொஞ்சம் கசப்புணர்வு உண்டான காலங்கள் உண்டு. ஏன் அவங்களாம் வேதத்தையே வாசிக்க மாட்டேங்கிறாங்க? என்ன பார்க்குறேன் நான் பாருங்கள், நான் எப்போ பார்த்தாலும் வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கிறேன். வீட்டில் எப்பொழுதும் வேதமும் கையுமாக தான் தெரிந்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் இவங்களை பாருங்கள், வேதத்தையே வாசிக்கிறது இல்லை. ஒரு நாள் இதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு அறிவை புகட்டினார். எனக்கு ஒரு பெரிய சகோதரன் ஃபோன் பண்ணியிருந்தார், மூத்த சகோதரன் ஃபோன் பண்ணி, இந்த வாரம் நான் உங்களுடைய சபைக்கு வருகிறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் அப்போ செய்தி நீங்கள் எடுத்துருங்க முடியுமான்னு கேட்டேன். பரவாயில்ல, அதனால் என்ன, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டார். அவர் வந்து செய்தி எடுக்க போகிறார்னு தெரிஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் அப்படி ஃப்ரீ ஆகிட்டேன். நான் அந்த 4-5 நாள் வேதத்தையே வாசிக்கவே இல்லை. அவரும் வந்தார், பிரசங்கம் பண்ணிட்டாரு, போயிட்டாரு. அடுத்து பார்த்தா எனக்கு வேலைப்பழு அதிகமாயிருச்சு. ஐயோ, நிறைய நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தி தயார் பண்ண வேண்டி இருக்குது. அப்போ போய் வேதத்தில் உட்காந்துட்டு படிக்கும்போது தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. ஆஹா, சே, கடந்த வாரத்தில் அந்த சகோதரன் வர்றாருன்னு சொன்ன உடனே நான் வேதம் வாசிக்கிறத அப்படியே நிறுத்திட்டேன். அப்போ இத்தனை நாள் எதற்கு வேதம் வாசிச்சிருக்கிறேன்னா, வேறு வழி இல்லாமல் வாசித்திருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சபை இருக்கிறது, வேறு யாரும் போதிப்பதற்கு இல்லை, நான் போதிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் எனக்குள்ளே இருக்கிறது. அதனால் போய் நான் வேதத்தை வாசித்திருக்கிறேன். அதை நன்றாக புரிந்து கொண்டேன். இவ்வளவு ஒரு மூடனாய் நான் இருந்திருக்கிறேன். ஆக வேதத்தை வாசிக்கிறதை வைத்து கொண்டு என்னை நானே மெச்சிக்கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்துக்கு நான் அந்த இடத்துல வந்துட்டேன். அதனால் எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறதுனாலேயோ ஜெபிக்கிறதுனாலேயோ நாம் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் அல்ல. நம்மை எது நெருக்கி ஏவுகிறது என்பதை பார்க்க வேண்டும். எனக்கு ஊழியம் என்கிற ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டதுனாலே நான் வேதத்தை வாசித்து கொண்டிருந்தேன். இப்போ மாற்றிட்டேன். ஊழியம் இல்லாட்டியும் நான் அதை வாசிக்கக்கூடிய ஒரு பக்குவத்திற்குள்ளாக கர்த்தர் என்னை வழிநடத்தி கொண்டு செல்லுகிறேன்.
ஒரு மாதத்திற்கு எனக்கு ஊழியமே இல்லைன்னா பழைய மனிதனாக நான் இருந்திருந்தேன்னு சொன்னால் வேதத்தை தொட்டிருக்கவே மாட்டேன். எதை பற்றியும் கவலை. அப்பா ஒரு வாரத்திற்கு எந்த பிரச்சனையில் நிம்மதியாக இருக்கலான்னு இருந்திருப்பேன். ஆக நாம் வேதத்தை வாசிக்கிறது எதன் அடிப்படையில், எது என்னை நெருக்கி ஏவுகிறது? ரட்சிப்பு, நான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை தூண்டி இந்த எழுதி கொடுக்கப்பட்ட வேதத்தை போய் வாசிக்கும்படியாக என்னை அவர் ஏவுகிறார். என்னால் அதை வாசிக்காமல் இருக்க முடியாது. நான் வாசிக்கிறேன். வாசித்தால் போதுமா? நான் மிக மிக உண்மையோடு வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதில் இருக்கிற மையினாலே பதியப்பட்ட எழுத்தை ஜீவனுள்ள வார்த்தையாக என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே சில இடங்களிலே பதிய வைக்கிறார். வேதாகமத்தில் கர்த்தர் பேசுவதற்கு ஒரு வார்த்தை இருக்கிறது, ரேமா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கிரேக்க வார்த்தை. இந்த ரேமா என்று சொன்னால் தேவன் பேசுகிறார், அந்த பேசுவதற்கு சொல்லக்கூடிய அந்த கிரேக்க வார்த்தை. ஆனால் சாதாரணமாய் வார்த்தை என்பதற்கு லோகோஸ் என்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லோகோஸ் ரோமர் 10 நாம் அடிக்கடி இந்த வசனத்தை மனப்பாடமாய் சொல்லுவோம். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேட்கிறதுனால. கேள்வி என்று சொன்னால் கேள்வி அல்ல, குவஸ்டின், நாட் அ குவஸ்டின், ஹியரிங். விசுவாசம் என்பது காதாலே கேட்கிறதுனாலே வரும். எதை கேட்பதினால் வரும்? தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? தேவனுடைய வார்த்தை அது இங்கே தான். அப்போ விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வரும் என்ற இடத்துல அந்த வார்த்தைங்கிற இடத்துல லோகோஸ் என்கிற கிரேக்க பதம் போடாமல் ரேமா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். என்ன அர்த்தம்னா, இங்கு எழுதப்பட்ட அந்த வார்த்தையை கர்த்தர் எடுத்து பேசுகிறார் நம்ம இடத்துல. அப்போ தான் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் அது பதியக்கூடியதாக இருக்கிறது. அப்போ வேதத்தை நான் எப்படி அணுக வேண்டும்? மிக மிக ஜாக்கிரதையாய் நான் ஒவ்வொரு நாளும் போய் வேதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்கிற தாழ்மையாய் நான் அதற்கு கீழ்ப்படுகிறேன். வெறும் வார்த்தையில் அல்ல, இருதயத்தின் ஆழத்தில் இருந்தால் போதும். நான் கீழ்ப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நான் வேதத்தை அணுகுவேன் என்று சொன்னால் கர்த்தர் என்னோடு பேசுவதை, இடைபடுவதை நான் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ என்னை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எடுத்த உடனே நீ போய் பிரசங்கம் பண்ணணுங்கிறதுக்காக வேதத்தை நம்ம இடத்துல எடுத்து பயன்படுத்த மாட்டார். நீ எந்தெந்த விஷயத்தில் மாற்றம் பெற வேண்டும் என்று அவர் நம்ம இடத்துல பேசுவார். என்னுடைய குணாதிசயத்தை மாற்றுகிறார், எல்லாவற்றையும் மாற்றுகிறார். இதெல்லாம் ரட்சிப்பின் ஒரு அடையாளமாய் பின்பு நாம் தியானிப்போம். ஆனால் முதல்ல நாம் வேதத்தை அணுகுவதே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. இன்றைய நாளில் கூட அப்படி வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்பதற்கு கர்த்தர் இன்னும் சில ஊர்ஜிதங்களை வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 1 ஒரு வார்த்தை இருக்கிறது, மிக அழகான ஒரு வார்த்தை. பிலிப்பியர் 27 கடைசி பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்று ஒரு அறிவுறுத்தக்கூடிய ஒரு வசனம் இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாய் நடங்கள். அந்த சுவிசேஷத்திற்கு என்று ஒரு தகுதி இருக்கிறது, அந்த தகுதியின் பிரகாரம் நீங்கள் நடங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து அவர் சொல்லுகிறார் 28 நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டுப்போகிறதற்கும் நீங்கள் இரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயலே என்று இந்த வசனத்தை அவர் முடிக்கிறார். இந்த அவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்கள் யார் என்று கேட்டால் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்கள், அதாவது அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினவர்கள். அதிகமாய் யூதர்கள் அதிலே இருந்தார்கள், ரோமர்கள் மட்டுமல்ல யூதர்கள் அதிகமாக இருந்தார்கள். அவர்களை குறித்து சொல்லுகிறார், நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டுப்போவதற்கும் நீங்கள் இரட்சிக்கப்படுவதற்கும் அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக மொத்தத்தில் நான் இரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத எதை வைத்து அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், எப்பொழுது என்னை நோக்கி பாடுகள் உபத்திரவங்கள் வருகிறதோ அதை கண்டு, முக்கியமாக இந்த இடத்துல கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை மறுதளிக்க சொல்லி வரக்கூடிய பாடுகள், இன்னும் பல பாடுகள் உண்டு. இந்த பாடுகளை கண்டு நான் மருளாமல் இருக்கிறேன் அல்லவா, மருளாது இருக்கிறது நான் இரட்சிக்கப்பட்டவன் என்பதை அடையாளப்படுத்துகிறது.
அதுதான் அத்தியாட்சியாக இருக்கிறது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அது எப்படி சாத்தியம், அப்படி நாம் இருக்க முடியுமா? வரலாற்றில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் மனிதர்கள் செல்லக்கூடிய இடமல்லாத இடங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய காட்டுவாசிகளாக இருந்தவங்க, நரமாமிசம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறவங்ககிட்ட கூட போய் ஊழியம் செய்து கர்த்தரை அறிவித்தார்கள். 18வது நூற்றாண்டிலே கூட நரமாமிசம் சாப்பிட்டவர்கள் ஆப்பிரிக்காவிலே இருந்தார்கள், நமக்கு வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட இடத்துல எந்த ஒரு மனிதனும் இங்கிருந்து போக பயப்படக்கூடிய இடத்துல கூட சுவிசேஷகர்கள், மிஷனரிகள் அங்கு சென்று அவர்களுக்கு அவர்களுடைய பாஷையை கற்றுக்கொண்டு அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை மனிதர்களாய் மாற்றி அடுத்து விசுவாசிகளாய் மாற்றி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எங்கிருந்து வந்தது அவர்களுக்கு அந்த தைரியம், யோசிக்க வேண்டுமல்லவா? எதைக் கண்டும் மறலாது இருக்கக்கூடிய ஒரு உள்ளத்தில் அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, கடைசியில் அந்த 28வது வசனம் எப்படி முடியுது பாருங்க, இதுவும் தேவனுடைய செயலே என்று முடிகிறது. இது நம்மால் வந்தது அல்ல. எப்பொழுது உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீர்களோ, முதன் முதலாக நீங்கள் எப்பொழுது கர்த்தன் மேல் விசுவாசம் வைத்தீர்களோ, அடுத்து தேவன் உங்களை தன்னுடைய கரத்திலே ஏந்தி கொண்டார். அவர் செய்கிற கிரியை இது. நாம தேவன் இல்லாமல் இருக்கிறதுனால தான் சில சமயத்தில் இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று யோசித்து கொண்டிருப்போம். ஏன் அதை பார்த்தாலே இது வாய்ப்பே இல்லை என்று யோசிப்போம். இது தேவனுடைய செயல். தேவன் எனக்குள்ளாக இருந்து அவர் செயல்பட ஆரம்பித்து விட்டால், நான் மறுபடியும் பிறந்தவனாக இருந்தால், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்கு அத்தாச்சி, எதைக் கண்டும் நான் மருளாதிருப்பேன். இன்றைக்கு எத்தனையோ ஐஎஸ் ஐஎஸ் தீவிரவாதிகள் என்னென்னமோ பேரெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் அந்த அரசாங்கம் அழித்தாலும் வித்தியாச வித்தியாசமான பேரில் எழும்பி கொண்டே தான் இருப்பாங்க. அடிக்கடி செய்தியில் நாம் பார்ப்போம், கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், அப்படி செய்யப்பட்டார்கள், இப்படி செய்யப்பட்டார்கள். ரொம்ப வேதனையாக நமக்கு இருக்கும். சில இடங்களிலே அவர்கள் எந்த வாய்ப்பும் கொடுக்க மாட்டாங்க. நீ கிறிஸ்தவனா கிறிஸ்தவன் இல்லையா, அதை பற்றியில் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் உங்களை கொல்லுவோம் என்று சொல்லி கொள்ளுகிற கூட்டமும் இருக்கிறது. சில இடத்திலே வாய்ப்புகள் கொடுப்பாங்க, நீ இஸ்லாமுக்கு மாறிவிட்டால் அல்லது வேற ஏதாவது மதத்திற்கு மாறிவிட்டால் உன்னை உயிரோடு விட்டு விடுகிறோம் என்று சொல்லக்கூடிய கூட்டங்களும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அப்படி சொல்லி நிறைய பேர் மற்ற மதங்களுக்கு மாறி கிறிஸ்துவை மறுதளித்தவர்களும் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் கிறிஸ்துவுக்காக உயிர் துறந்தவர்களும் இருக்கிறார்கள். எல்லாரும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறாங்க. எப்பொழுது வாய்ப்பு கிட்டி தாங்கள் தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் அதை ஒதுக்கி நாங்கள் மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று போகிறார்கள் அல்லவா, எங்கிருந்து வந்தது அந்த தைரியம்? அந்த தைரியம் அவர்களுக்கு இரட்சிப்பினாலே உண்டானது. அதுதான் அவர்கள் இரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. எதை குறித்தும் அவர்கள் கவலைப்படுவதில்லை. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அந்த மரணத்திற்கு தப்பும்படி பாராமல் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று வேதவசனம் இருக்கிறது அல்லவா. மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும், எந்த ஒரு விசுவாசி மரணத்திற்கு தன்னை ஏற்கனவே ஒப்பு கொடுத்து விட்டானோ அவனை மீண்டும் கொலை செய்வது என்பது சாதாரண ஒரு விஷயம். பவுல் சொல்லுங்க, நாங்கள் எப்பொழுதும் மரணத்தை சுமந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதோ மரணத்தை சுமந்து விட்டோம் அல்லவா, இனி எங்களுடைய சரீரத்தை யாரும் பயமுறுத்தி கொலை செய்து விட முடியாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஏற்கனவே நாங்கள் மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள் என்று அடிக்கடி அவர் எழுதுகிறார். ஆனால் இன்றைய கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறதா, இல்லை சுகபோக ஜீவியத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறதா யோசிக்க வேண்டுமல்லவா. நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிறதே ஒரு சுகபோக ஜீவியத்திற்காக பின்பற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறோமா என்கிற சந்தேகம் தான் எழும்புகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் நம்மளுடைய சபைகளில் எடுத்துக்கொள்ளுவோம், இவ்வளவு காலமாக 10 சபையில் இருந்திருக்கிறோமா, 5 20 எத்தனை வருடம் வேணாமா இருந்திருக்கலாம், அங்கே போய் கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய எத்தனை ஆத்துமாக்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்று எண்ணி பார்த்தால் வேதனை தான் மிஞ்சுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சபைகளிலே நாம் கர்த்தருக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஆத்துமாக்களை உருவாக்குவது மட்டும்தான் நம்மளுடைய வேலை, அதுதான் உண்மையான ரட்சிப்பு. ஆனால் இன்றைக்கு ஏதாவது ஒரு சின்ன பாடுகள் வந்துவிட்டால், தாங்கள் ஜெபித்து ஏதாவது ஒன்று நடக்காமல் போய்விட்டாலே சபையை விட்டு ஓடி போகிற ஒரு கூட்டத்தை தானே இன்றைக்கு நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம்.
இவ்வளவு காலமாக ஜெபித்தேன், எனக்கு அது நடக்கவில்லை. இவ்வளவு காலமாக நான் அதற்காக ஜெபித்தேன், என்னுடைய வியாதி குணமாகவில்லை. இன்னும் ஒரு சிலர், செத்த பிணங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் ஜெபித்தோம், இது உயிரோடு எழும்பவில்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தை தானே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உள்ளவர்கள் எப்படி கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்க முடியும்? ஒரு சாதாரண வியாதியையே பொறுத்து கொள்ள முடியாத ஒரு விசுவாசியால் எப்படி ஜீவனை கொடுக்க முடியும்? யோசிக்க வேண்டும் அல்லவா? நான் இவ்வளவு காணிக்கை கொடுத்தேன் பிரதர், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கல்லவா இன்றைக்கு நாம் விசுவாசிகளை உருவாக்கி இருக்கிறோம். நாம் என்று சொல்லும் பொழுது அந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகத்திலே கிட்டத்தட்ட 70% 80% இப்படிப்பட்ட போதனைகளால் நிரம்பி இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாய பவுல் மற்றும் அவரோடு கூட சேர்ந்த அப்போஸ்தலர்கள் போதித்த போதனை உருவழிந்து போய்விட்டதோ என்ற சந்தேகம்தான் இன்றைக்கு எழும்புகிறது. மறக்கடிக்கப்பட்ட கற்பனைகளாக தான் இவைகள்லாம் இருக்கின்றன. பாருங்க 28வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் மறுளாது இருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருளப்பட்டிருக்கிறது, இந்த அருளப்பட்டிருக்கிறதுங்கிற வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லலாம். டேவிட் லிவிங்ஸ்டன், மிக அருமையான தேவனுடைய ஒரு ஊழியர், 33 வருடங்கள் ஆப்பிரிக்கா தேசத்திலே கடுமையான ஒரு ஊழியத்தில் இருந்தார். பயங்கரமான வியாதி எல்லாவற்றின் மத்தியிலும் அந்த ஆப்பிரிக்கா அந்த காட்டுக்குள்ளே அவர் ஊழியம் செய்து வந்தார். அநேக தியாகங்கள், அவர் செய்யாத தியாகங்களே கிடையாது. அங்கே ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்குது, அந்த ஃபால்ஸுக்கு தன்னுடைய நாட்டு ராணி பேரை அவர் தான் வச்சார். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஃபால்ஸுக்கு விக்டோரியா ஃபால்ஸுன்னு தான் பேர். மிகப்பெரிய ஃபால்ஸ் அன்றைக்கு அந்த ஃபால்ஸ் எல்லாம் மூட நம்பிக்கையாக, இதெல்லாம் பெரிய பேய் பூதம்லாம் நம்பிக்கிட்டு இருந்த அவங்களுக்கு முதல்ல கல்வி அறிவை ஊட்டி கிறிஸ்துவை ஊட்டி அங்கே ஒரு பெரிய ஒரு புரட்சியவே செய்துவிட்டார். அவரை குறித்து எல்லா மக்களும் பெருமையாக பேசி கொண்டிருந்தாங்க. இவரை போல தியாகி யாரும் பார்க்க முடியாது. இப்படி பேசி கொண்டு இருக்கையில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தார், ஒரு அழகான ஒரு வார்த்தை கொடுத்தார். ஜனங்கள் எல்லாரும் என்னை குறித்து மிக அழகாக பேசி கொண்டிருக்கிறாங்க, இவர் ஏதோ பெரிய தியாகம் செய்து விட்டார் என்று பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக செய்த அந்த தியாகத்திற்கு முன்பதாக இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருந்தாலும் இப்பொழுது நான் இந்த இடத்துல செய்தது என்ன? தியாகமா? தியாகமே கிடையாது, அது எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு அப்படின்னு சொன்னார், பாக்கியம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இவன் ஏதோ பெரிய தியாகியா அந்த இடத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறான், தியாகம் பண்ணி கொண்டிருக்கிறான் நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்க. அந்த வார்த்தையை மாற்றுங்கள், அது தியாகம் அல்ல, அது எனக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் அப்படின்னு சொன்னார். அப்போஸ்தலர்கள் அதையே தான் சொன்னாங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் தாங்கள் அவமானப்படுவதற்கு தங்களை என்னன்னு நினச்சிக்கிட்டாங்க, நாங்கள் அவ்வளோ பெரிய பாக்கியவான்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாங்க. இது நமக்கு செய்தியாக வந்துவிட்டது, இப்போ இது மையில் எழுதப்பட்டிருக்கிறது. அது உண்மையாகவே இருதயபூர்வமாக அது எப்பொழுது மாற்றப்படக்கூடிய ஒரு நிலைமை வருகிறதோ, தட்ஸ் அ எவிடன்ஸ், அதுதான் ஒரு நிச்சயம், நான் உண்மையாகவே நான் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறேங்கிற ஒரு நிச்சயம். எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது என்னை ஏதாவது சொல்லிட்டா மனசுக்குள்ளே ஒரு வேகம் இருக்கும், ஒரு வேதனை இருக்கும், ஏண்டா இந்த ஊழியத்துக்கு வந்தோன்னு கூட சில சமயம் நினச்சிக்கிட்டு அப்புறம் இந்த வசனத்தை எல்லாம் மனசில் ஞாபகத்தில் வைத்து கொண்டு பரவாயில்லை, நாங்கள் கர்த்தருக்கு பாக்கியவான்கள்னு வேத வசனம் சொல்லுது, அதனால் நாங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு நினைத்து கொண்டு வருகிற வாழ்க்கை அல்ல இது. எந்த சூழ்நிலையிலுமே இது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்பதை இருதயத்தின் ஆழத்தில் கர்த்தர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். பிகாஸ் ஐ ஹாவ் சேவ்ட், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அது வரைக்கும் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க பாடு அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து பரமேறி போவதற்கு முன்பதாக ஒரு இடத்துல நீங்கள் பாருங்க, எங்கேயாவது பாடு அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு சொல்லலாம். வாங்க எருசலேமுக்கு போகலான்னு ஆண்டவர் லாசரு மறிக்கும் பொழுது சொல்லும் பொழுது அப்பவும் முறுமுறுத்து கொண்டு தான் பின்னாடி போனாங்க, அவரோடு கூட வாங்க போய் சாகலாம் அப்படின்ட்டு போனாங்க, கிண்டலாக சொன்னாங்க.
அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய உயிருக்கு ஒரு பிரச்சனை உடனே கிறிஸ்துவை மறுதளித்து ஓட்டம் பிடிச்சு ஓடிட்டார். வஸ்திரத்தை விட்டுவிட்டு ஓடிய சீஷர்களும் உண்டு. எல்லா சீஷர்களும் ஓடி போனாங்க. பயம், தங்கள் உயிரை குறித்த ஒரு பயம். ஆனால் அடுத்த ஒரு 10 நாள் தான், ஒரு வாரம், அடுத்து ஒரு 40 நாள் ஆச்சு, ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. 2-3 மாதங்களுக்குள்ளாக ஒருவர் ஒருங்க இப்படி ஒரு மாற்றம் இருக்குமா அவங்களுடைய வாழ்க்கையில்? அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து அவர்களை பிரசங்கிக்க எடுத்து பயன்படுத்தின பொழுது அவங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றப்பட்டிருந்தது. அவங்க போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது எந்த ஒரு இடத்துலையும் சின்ன பயத்தை அவங்க முகத்திலே பார்க்க முடியல. எங்கும் பயம் இல்லை. ஜெயிலில் போட்டாங்க, அங்கே பயம் இல்லை. எல்லாத்தையும் உபத்திரவப்படுத்தின பவுலையே கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. அங்கே அவர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரு. சுவாசிக்கிறவன் பதறான் என்கிற வார்த்தைக்கு ஏதுவாக நடந்து கொண்டிருக்கிறாங்க. எதனால் இது? எப்படி இது? மனித அறிவுக்கு எட்டினது அல்ல. நாம் எப்பொழுது கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தோமோ, அவரை விசுவாசித்தோமோ, அந்த நிமிஷத்திலேயே தேவன் எனக்குள் உருவாக்கிய ஒன்று. இன்னும் அந்த ஒரு இரட்சிப்பின் நிச்சயத்திற்குள்ளே நான் வரவில்லை என்று சொன்னால் கவலை வேண்டாம். தேவனுடைய சமூகத்தில் போய் நம்மை மீண்டுமாய் அவருக்கு ஒப்பு கொடுப்போம். எந்த தவறும் அல்ல. அடிக்கடி கர்த்தர் நம்மிடத்தில் இந்த வார்த்தையை கொண்டு வருவது நம்மை சீர்படுத்தி சரிபடுத்திக் கொள்ளத்தானே ஒழிய நம்மை இங்கே இருந்து துரத்தி அடிப்பதற்கல்ல. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை, நான் ரொம்ப பயந்த சுபாவத்தோடு இருக்கிறேன். நோ ப்ராப்ளம், கவலையே வேண்டாம். பேதுருவை விடவா நீங்கள் செய்து விட்டீர்கள் தவறு. அப்படிப்பட்ட பேதுருவே தன்னை தலைகளாக சிலுவையில் அறைந்து மரிப்பதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். எங்கிருந்து வந்தது அந்த தைரியம்? இந்த தேவனிடத்தில் மீண்டும் உங்களை ஒப்புக் கொடுங்க, உண்மையாய் ஒப்புக் கொடுங்க. ஆனால் சிலர் அந்த உண்மையை ஒப்புக் கொடுக்குற இடத்துல தான் பயம். ஒருவேளை ஒப்புக் கொடுத்தன்னா உண்மையிலே என்னை பாடுகளுக்குள்ளாக நடத்திடுவாரோ? ஒரு இரத்த சாட்சியாக உள்ள அனுமதிச்சிருவாரோ? அது இருக்கிற வரைக்கும் முழுமையாக என்னால் ஒப்புக் கொடுக்க முடியாது. சண்டே கிளாஸில் நாம் சொல்கிற மாதிரி தான், புது சாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் பழைய சாக்ஸ் எங்கே தான் வச்சுக்கிட்டு வருவோம், பாக்கெட்டில் திணிச்சுக்கிட்டு வந்தோம். ஆ, அந்த கதை கேட்டிருக்கீங்களா? ஆஃபீஸ்க்குள்ளே எப்போ பார்த்தாலும் அழுக்கு சாக்ஸே போட்டு வந்தனால ஓனர் பார்த்தாரு, முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புது சாக்ஸை வச்சுக்க, புது சாக்ஸை போட்டுட்டு அந்தால் வந்தால் நாற்றம் எடுக்குது, ஐயோ முடியல. கடைசியில் பார்த்தா புது பழைய சாக்ஸ் எங்கே வச்சுருக்கிறாரு? பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு திரிஞ்சிருக்கிறார். அநேக சமயங்கள் நாம் முழுமையாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்படாமலே ஒப்பு கொடுத்து கொண்டிருப்போம். நான் உங்களை ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. ஒப்புக் கொடுத்தல் என்றால் என்ன? முழுமையாய் ஒப்பு கொடுத்தல். ஒரு மருத்துவமனையில் ஒரு டாக்டர் இடத்துல உங்களை ஒப்புக் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? அப்படி என்ன என்ன வேணாலும் செய்யுங்க, மயக்க ஊசி போட்டுக்குங்க, ஆப்ரேஷன் பண்ணிக்கங்க, நாங்கள் உங்களை முழுமையாக நம்புகிறேன்னு சொல்கிறீங்கள் அல்லவா? அப்படி ஒப்புக் கொடுத்தல், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்க, என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை ஆண்டவரே என்ற ஒப்புக் கொடுத்தலில் மட்டும்தான் தேவன் எண்ணில் செயல்பட முடியும். இல்லாவிட்டால் கடைசி வரைக்கும் தேவன் எண்ணில் செயல்பட மாட்டார். உங்களுக்குள்ளாக இருக்கிற ரட்சிப்பின் நிச்சயத்தை நீங்கள் காண முடியாது. தேவன் மட்டும்தான் கர்த்தருக்காக மரித்து சாக வேண்டுமா? என்னுடைய குடும்பத்தில் வேற யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடாதுன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமா? யோசிங்க. கிரகாம் ஸ்டெயின் மாத்திரம் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அவரையும் தீயில் எரிபட்டு கொடுத்தாரே. இதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது. அது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தில் என்று வரும்பொழுது ஒப்புக் கொடுப்பதற்கு என்னால் முடியலை. ஐயோ, அது எனக்கு பயமாக இருக்குது, வேண்டாம். யோசிப்போம், தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். அதுதான் அத்தாட்சி. இதை குறித்து இன்னும் ஒரு வசனம் மிக அழகாக இருக்கிறது பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 13வது வசனத்தில் ஆக நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெலன் செய்கிறது. நீங்கள் ஏற்றுக்கொண்ட வசனம் மெய்யாகவே தேவ வசனம் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அது உங்களுக்குள்ள, விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள அது என்ன செய்கிறது?
பேலன்ஸ் செய்கிறதா இருக்கிறது. இட் இஸ் ஒர்க்கிங். ஒரு விதையை போட்டு அப்படியே உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? அது தூங்காது. என் பிள்ளைக்கு முத முத விதைனா எப்படி அது செடி வரும் அப்படின்னு அவளுக்கு புரிய வைக்க முடியல. அதனால் நான் சில விதைகளை எடுத்துகிட்டு போய் அவளுக்கு காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு மண்ணை எடுத்து அவளையே அந்த விதையெல்லாம் போட சொன்னேன். போட்டாச்சு. நீயே தண்ணி ஊற்றணும் டெய்லி. ரைட், நானே ஊற்றுறேன். அவள் எப்போல்லாம் மறக்கிறாள் நான் சொல்லுவேன், தண்ணி கரெக்டாக அந்த இடத்துல ஊற்று. இப்போ அந்த செடி கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசு வந்துருச்சு. அவளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அவளால் இன்னைக்கு வரைக்கும் நம்ப முடியல, இந்த விதையா அப்பா இதா இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. ஆமாம்மா அதுதான், இவ்வளோ பெருசு அதுக்குள்ளே எப்படி இருந்துச்சுப்பா? என்னன்னு நம்ம பதில் சொல்ல முடியும்? ரொம்ப கடினம். இப்போ உனக்கு புரியாது, பின்னாடி புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த விதை தான் அது அப்படியே பெரிதாக வந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அங்கே விதை வேண்டும். முக்கியமாக விதை சின்னது தான், ஆனால் கண்டிப்பாக அது விதையாக இருந்தால் அது விருட்சமாய் மாறும். வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசித்த வசனம் மெய்யாக தேவ வசனம். அது உங்களுக்குள்ளாக பெலன் செய்கிறது. அது சும்மா இருக்காது, அது விதையாக இருக்கிறதுனால அது கிரியை செய்யும். எப்படி கிரியை செய்யும்? அடுத்த வசனத்தில் விளக்கம் கொடுக்கிறாரு, 14வது வசனத்தில். எப்படி எனில், அதாவது அது பெலன் செய்கிறது என்று முடித்து அடுத்து, எப்படி எனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். பார்த்தீங்களா, இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனுடைய சபைக்கு வருவதற்கோ வேதம் வாசிப்பதற்கோ சகோதரர்களோடு ஐக்கியப்படுவதற்கோ என்ன தடை இருக்கு? ஏதாவது தடை? சபைக்கு செல்லுவதற்கு, வேதம் வாசித்து ஜெபித்து சகோதரர்களோடு ஐக்கியப்படுவதற்கு, கிறிஸ்துவுக்குள்ள வளருவதற்கு என்ன தடை இருக்கு? வீட்டில் யாராவது இதை செய்யக்கூடாது அப்படின்னு உங்களை கட்டாயப்படுத்தி நிர்பந்திக்கொண்டு இருக்கிறாங்களா? அல்லது உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற யாராவது இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, உங்களை நீங்கள் உங்களை சபைக்கு போக விட மாட்டேன், உங்கள் சகோதரர்களோடு பேச விட மாட்டேன்னு யாராவது சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்களா? அரசியல், அரசாங்கம் உங்களுக்கு ஏதாவது மிகப்பெரிய கடுமையான தண்டனையை நான் விதித்து விடுவேன், இதை கண்டால் உங்களை கொண்டு போடுவோம் அப்படின்னு ஏதாவது தடைகள் வைத்திருக்கின்றதா? இவைகள் எதுவுமே இல்லை. இது எதுவுமே இல்லாமல் நாம் கர்த்தருக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாமே இருக்கிறது. அவர்கள் அபரிமிதமாய் வளர்ந்து கொண்டிருந்தார்கள். எந்த ஒரு சபை கூடுகையையும் விட்டுவிடவில்லை, எந்த ஒரு ஐக்கியத்தையும் விட்டுவிடவில்லை, விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. வேதம் வாசிக்கிறதாகட்டும் ஜெபிக்கிறதாகட்டும் எதையும் அவர்கள் விட்டுவிடவில்லை. ஆனால் அவர்களை சுற்றி இருந்தது எல்லாம் பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள். இது எப்படி சாத்தியம்? அவர்கள் விசுவாசித்த வசனம் மெய்யாகவே தேவனுடைய வசனம். இட்ஸ் ஒர்க்கிங், இது கிரியை செய்கிறது. இவருடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்போம், என்ன பண்ணாலும் அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. யோசிக்கிறதிலும் மந்தமாக இருப்பாங்க, யானிக்கிறதுல யோசிக்கிறதுல எல்லாவற்றிலும் மந்தமாக இருப்பாங்க, என்ன சொன்னாலும் புரியாத நிலைமையில் இருப்பாங்க. கொஞ்சம் கூட வாழ்க்கையில் குணாதிசய மாற்றமே இருக்காது, ரட்சிக்கப்பட்டதற்கான எவிடன்ஸே இருக்காது. ஆனால் சபைக்கு மட்டும் சென்று கொண்டு இருப்பாங்க. ஏன் சபைக்கு செல்லுவாங்க? சில சமயம் வேத வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, சகோதரர்களோடு கூடுவாங்க. ஏன் கூடுறாங்க? எந்த பிரச்சனையும் வராததினாலே அவைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அன்றைக்கு தெசலோனிக்கியா சபையிற்கு இருந்தது போல ஒரு பயங்கரமான பாடு, உபத்திரவம். சபைக்கு சென்றாலோ, ஐக்கியப்பட்டாலோ, வேதத்தை கையில் வைத்திருந்தாலோ உங்களை நாங்கள் கொளுத்தி விடுவோம் என்று ஒரு சட்டமே இருக்கும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட விசுவாசிகள் அழகாய் ஓரமாய் ஒதுங்கி இருப்பாங்க. இன்றைக்கு அநேக இடங்களிலே இந்த மாதிரி ஃப்ரீயாக எந்த பிரச்சனையும் இல்லாதனால தான் விசுவாசிகள் என்கிற போர்வையில் இருக்கிறவர்களும் சபைக்குள்ளாக நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி அறிந்து கொள்ளுவது? உபத்திரவம், பாடுகள், அது நமக்கு தெரிந்துவிடும். நம்ம எப்படி நம்ம சகோதரர்களோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறோம், எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், எல்லாம் கூடியிருக்கும் பொழுது, எல்லாம் சாதகமாக இருக்கும் பொழுது கர்த்தரை பின்பற்றுவதில் என்ன பெரிய வித்தியாசம் இருந்து விட போகிறது? பவுலே ஆச்சரியப்பட்டு போனார், நாங்கள் பேசுகிற வசனம் மெய்யாகவே தேவனுடைய வசனங்கிறத நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம், உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய கிரியை அது நடந்து கொண்டிருக்கிறது.
தெசலோனிக்கேயருடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 13 13 மிருகத்தை குறித்து ஒரு சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மிருகத்திற்கு 7 தலை 10 கொம்பு 10 முடி, தூஷணமான நாமம், இதெல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார். 5வது வசனத்தில் பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்தி கிறிஸ்துவை குறித்து பேசிக்கொண்டு வரும்பொழுது அந்த கிறிஸ்துவுக்கு எதிரானவனுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பாருங்க அடுத்து 6வது வசனத்தில், அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. ஏழாவது வசனம், மேலும் தூஷிக்கிறதோடு நிறுத்தி கொள்ளவில்லை, பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதிகாரம் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. சரிங்களா, தேவன் தான் அதிகாரத்தை கொடுக்கிறவர், வேற யாரும் இல்லை, தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறவர். இங்கே நமக்கு கேள்வி ஒன்று எழும்புகிறது, பரிசுத்தவான்களோட இந்த எதிர்கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய மிருகம் யுத்தம் பண்ணி ஜெயிப்பதற்கு, இந்த அந்திகிறிஸ்து ஜெயிப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்துருக்கிறா? தேவனே. ரைட், ஓகே, என்னுடைய பிள்ளைகளை ஜெயிச்சுக்க, கொண்டுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு தேவன் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏன்? அடுத்த வசனம், 8வது வசனம், உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவனவனோ அவன் கேட்க கடவன். இதிலிருந்து ஒன்று நமக்கு நன்றாய் தெரிகிறது, 7 வருட உபத்திரவ காலத்திலே கிறிஸ்துவுக்கு எதிராய் எதிர்கிறிஸ்து அல்லது ஆன்டி கிரைஸ்ட் அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த மிருகம், அந்த மனிதன் எல்லாரையும் கொன்று குவிப்பதற்கு அதிகாரத்தை வைத்திருக்கிறான். எல்லாரையும் கொல்ல முடியும், எல்லார் மேலும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ அவன் சொல்கிறான், என்னை வணங்குங்கள் என்று சொல்லுகிறான். அவனுக்கு பயந்தவர்கள் எல்லாம் அவனை வணங்குகிறார்கள். உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுது பெற்றாத எல்லாரும் அவனை வணங்குகிறார்கள். அப்போ மற்றவங்க, அவங்களுக்கு என்ன ஆகப் போகிறது? அடுத்த வசனம், சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். யார் என்ன கொலை செய்தாலும் அவனுக்கு கொலை தண்டனை என்பது உண்மைதான் என்றாலும், அநேக பரிசுத்தவான்கள் அவனுடைய கையினாலே மடிந்து போவார்கள். அங்கு வேதவசனம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் அவர்களுடைய சாவில் விளங்கும். பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிப்பதற்கு அதிகாரம் பெற்றுக்கொண்டாலும் கூட, உண்மையாகவே அவர்களுடைய சரீரத்தை மட்டும்தான் அந்திகிறிஸ்து கொள்ளுகிறானே அன்றி அவர்களை தன் வழிக்கு அவனால் என்ன செய்யவில்லை, சம்மதிக்க பண்ணவில்லை. அவர்களை பயமுறுத்தி பார்க்கிறான், என்னை வணங்க வைக்கக்கூடிய வேலையை செய்ய பார்க்கிறான், ஆனால் அவர்கள் வணங்கவில்லை, அதனாலே அவர்களை கொலை செய்கிறான். உடனே இவன் ஜெயித்து விட்டான் என்று அர்த்தமா? இல்லை, அவர்களை தான் ஜெயித்தார்கள். தங்களுடைய மரணமே இந்த இடத்துல வருகிறதா இருந்தாலும் அதை குறித்து அவங்க கவலைப்படலை. தேவன் என்ன எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க, பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதில் விளங்கும். அவர்கள் இந்த சூழ்நிலையில் கூட பொறுமையாக தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. தங்களுடைய உயிரே போக போகுதுன்னு தெரிந்தும் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல கூட மனம் பதறி, ஆண்டவரே உமக்காக தானே நாங்கள் நின்று கொண்டிருந்தோம், எங்களை நீங்கள் இப்படி கொல்ல அனுமதித்து விட்டீர்களே என்கிற அந்த ஒரு வார்த்தை கூட அவர்களுடைய இருதயத்திலிருந்து பிறக்கவில்லை, தோன்றவும் இல்லை. பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் எதிலே விளங்கும்? பாடுகளிலே உயிரை கொடுக்கும் போது அவைகளிலே விளங்கும். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்பதை எதிலே நாம காண்பிக்க முடியும்? இதில் காண்பிக்க முடியுமா?
இன்றைக்கு ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கு பல அடையாளங்களை சபைகள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றன. அதை யார் வேணாலும் செய்து காண்பித்து எளிதாக ஏமாற்றிவிட முடியும். இந்த அடையாளம் தட்ஸ் எ வெரி குட் எவிடன்ஸ். இவர்கள் நிச்சயமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. எந்த மாற்றமும் இல்லை. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 7 வசனத்தில் பாருங்க, 6:7 வாசிக்கிறேன். ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. அடுத்த வசனம், நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். பவுல் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, இப்படிப்பட்ட பாடுகளில் நீங்கள் அதை சகித்து கொண்டு இருக்கிறதை பார்த்துட்டு நாங்கள் உங்களை பார்த்துட்டு நீங்கள் உறுதியுள்ளவர்கள் என்று நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே எப்படிப்பட்டவர்கள்? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள். எதன் அடிப்படையிலே? நீங்கள் பாடுகளை சகித்து கொண்டிருக்கிறீங்க. பவுலோடு பாடுகளை சகிக்க முடியாமல் ஓடிப்போனவர்கள் எத்தனையோ பேர். ஏமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு என்ன செய்து விட்டான்? போய்விட்டான் என்றே எழுதுகிறார். அவர் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டாரா ரட்சிக்கப்படவில்லையா நமக்கு அது தெரியவில்லை. சில சமயங்களிலே ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்தவர்களுடைய இருதயத்தில் கூட பயம், கலக்கம், பின்வாங்குதல் இருக்க முடியும். ஆனால் எனக்குள்ளாக இருக்கிற வேத வசனம் அது சாதாரண வேத வசனம் அல்ல. அது விதையை போன்றது. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் எல்லாரை காட்டிலும் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் என்னை மாற்றக்கூடியவர். மீண்டும் அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ரட்சிப்பின் நிச்சயத்தை காண்பித்துக் கொடுங்க. நீங்களே யோசித்து பாருங்க. இப்போ நமக்கு எந்த உபத்திரமும் கிடையாது தான். ஆனால் நீங்களாக ஒரு கற்பனை செய்து பாருங்க. இந்த நேரத்தில் எனக்கு ஏதாவது ஒரு உபத்திரவம், ஏதாவது ஒன்று வந்தால், ஏதாவது ஒன்றை நான் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால், நான் அதை செய்ய முடியுமா, தைரியமா? உங்களுடைய மனது உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறது என்பதை நீங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் அதை தீர்மானம் பண்ணி பாருங்க. அதுதான் நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களை குறித்து சாட்சி சொல்லும். நாம் பாடுபடுவதற்கு ஆயத்தமாக இருப்போம் என்று சொன்னால், தட்ஸ் அ எவிடன்ஸ் தட் ஐ ஹாவ் சேவ்டு. ஐ எம் அ பார்ன் அகெயின் பர்சன். நான் ஒரு மறுபடியும் பிறந்தவன். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிடலாம். 1 தெசலோனிக்கேயர் 5 வசனத்தில் பாருங்கள், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. 3 விஷயங்கள். ஒரு ஒரு இடத்துல சுவிசேஷம் அறிவிக்க போகும் பொழுது அங்கு சுவிசேஷ வார்த்தை எப்படி செல்லுகிறது? 3 முக்கிய குறிப்புகளை அங்கே பாருங்கள். உங்களிடத்தில் எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனமாய், வெறும் வசனத்தோடே வரவில்லை. எப்படி வந்துச்சுங்க? வல்லமையோடு. ஃபஸ்ட்டு வல்லமை, அடுத்து பரிசுத்த ஆவியோடு, அடுத்து முழு நிச்சயத்தோடு வந்தது என்று சொல்லுகிறார். அது என்ன? வல்லமை, பரிசுத்தாவி, முழு நிச்சயம். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி சில இடங்களில் தேவன் சுவிசேஷ ஊழியத்திலும் மற்ற இடத்திலும் அற்புதங்களை நடத்துவார். அந்த அற்புதங்கள், அது வல்லமை, தேவனுடைய வல்லமை. அடுத்து பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் வல்லமையோடு நிறுத்தி கொள்ளவில்லை, பரிசுத்த ஆவியோடு கூட வந்தது. அது என்ன? பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் யார் கிரியை செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர். அவனை பாவி என்று சுட்டி காண்பிப்பது யார்? பரிசுத்த ஆவியானவர். இந்த இரண்டும் சேரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவன் ஏவப்படுகிறான். அடுத்து 3வது ஒரு விஷயத்தையும் வச்சிருக்கிறாரு. வல்லமையோடு மாத்திரமல்ல, பரிசுத்தாவியோடு மாத்திரமல்ல, முழு நிச்சயமாகவும் அது வந்தது. முழு நிச்சயம், கன்ஃபர்மேஷன், எவிடன்ஸாக அது வந்துச்சு அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதை எப்படி முடிக்கிறார் பாருங்க. அந்த எவிடன்ஸ் என்னன்னா, முழு நிச்சயத்தோடும் வந்தது,
நாங்கள் உங்களுக்குள்ளே இருந்த போது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். அர்த்தம் என்ன? முழு நிச்சயமாய் வந்தது என்பது நாங்கள் தான். வி ஆர் தட் கன்ஃபர்மேஷன். நாங்கள் தான் அந்த எவிடன்ஸ். புரியுதா? திருப்பூரில் அடிக்கடி இந்த சாம்பிள் பீஸ்னு ஒன்று அடிப்பீங்க. இந்த சாம்பிள் பீஸ் அடித்து அதை பார்த்துட்டா ரைட், இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த சாம்பிள் பீஸை கொடுத்து விடும்போது உங்களுடைய கம்பெனியை ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி முதல்ல ஃபோட்டோ. ஃபோட்டோவை பார்த்தவொடனே அவங்களுக்கு பிடிச்சி போச்சு, ஆஹா இவ்வளோ பெரிய கம்பெனியா. அடுத்து பார்த்தா எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க, ஆஹா இவ்வளோ ஒர்க்கர்ஸா, அருமையாக இருக்கே, இதுவே போதும் எங்களுக்கு. ஆ இல்லை இல்லை, அடுத்து ஒன்றையும் கொடுக்குறோம். என்ன இந்த நாங்கள் சேர்ந்து செய்த ஒரு பொருளையும் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம், சாம்பிள் ஒரு பொருள் அனுப்பியிருக்கிறோம், ஆஹா அதையும் காண்பீங்க, ஆ அருமை. இந்த சாம்பிளே போதும்ப்பா, உங்கள் கம்பெனியை பற்றி எங்களுக்கு தேவையில்லை, இந்த சாம்பிள் போதும், நீங்கள் அற்புதமாக எல்லாவற்றையும் செஞ்சுருக்கிறீங்கிறதுக்கு இந்த சாம்பிள் போதும். அதை அப்படியே ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வசனத்தை வாசிங்க. பவுல் அதைத்தான் சொல்லுகிறார், வெறும் வசனமாய் வல்ல, வல்லமையோடும் வந்துச்சு, பரிசுத்தாவியோடும் வந்துச்சு. தேவன் எங்களில் கன்ஃபர்மேஷன், தான் அழைக்கக்கூடிய விசுவாசிகளை எப்படி மனிதர்களை எப்படி மாற்றுகிறார் என்கிற முழு நிச்சயமாய் வந்தது. நாங்கள் உங்கள்கிட்ட எப்படி இருந்தோம்னு பார்த்தீங்களா? நாங்கள் தான் அந்த முழு நிச்சயம். இதற்கு ஆதாரமாய் அடுத்த வசனத்தையும் சேர்த்து வாசிச்சா இது இன்னும் ஊர்ஜிதப்படும். 6வது வசனம் பாருங்கள், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க, முன்னாடி நாம சொன்னது போல பரிசுத்த ஆவியோடு திருவசனத்தை என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டு. அங்க வசனம் எப்படி இருக்கு பாருங்க, எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. முத யாரை பின்பற்றினாங்க? பவுல் கூட்டத்தார். பவுலையும் அப்புறம் கர்த்தரை பின்பற்றினாங்க. இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இவர்கள் தான் அந்த மாதிரி. இவங்க சொல்லுவது நிச்சயம் 100% உண்மையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை பார்த்தாலே எங்களுக்கு தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லி முதல்ல இவங்களை பின்பற்றினாங்க, அடுத்து இவங்க சொல்லி கொடுத்த கர்த்தரை பின்பற்றினாங்க. எதற்காக நாம் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், உங்கள் நிமித்தம் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று பவுல் சொல்லுகிறார் அல்லவா. எப்படிப்பட்டவர்களாக இருந்தோங்கிறது அடுத்த அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறார், 2வது அதிகாரத்தில் 2வது வசனம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். இப்படிதான் இருந்தாங்க அவங்க. அவங்க சுவிசேஷம் சொல்ல வந்ததை பார்த்துட்டு தெசலோனிக்கேயர் மக்களே ஆச்சரியப்பட்டு போனாங்க. இப்பதான் பிலிப்பு பட்டணத்துல இவங்க ஜெயிலில் இருந்து இவ்வளவு அடி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, ஆனாலும் வந்து அடுத்த நிமிஷமே இங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்திருக்கிறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற சுவிசேஷ ஊழியம் போல அல்ல. பல திட்டங்களை ஏற்படுத்தி, இந்த திட்டத்திற்கு வாங்க, பிஸ்னஸ் பிளானுக்கு வாங்க, ஏன்னா டிவி பங்காளர் திட்டத்திற்கு வாங்க, இந்த திட்டத்தில் பணம் கொடுத்து விடுங்க என்று சொன்னால் அது உண்மையோ பொய்யோ ஜனங்கள் அதை பார்த்து இவங்க ஏதோ காசு கொள்ளையடிக்கிறதுக்கு தான் சுவிசேஷ ஊழியம் செய்கிறாங்க போல என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய ஊழியங்கள் இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு செய்த அந்த ஊழியம் அப்படி இல்லை. மிக கடுமையான உபத்திரவத்திற்கு மத்தியில் தைரியமாக வந்து சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுவே இவங்களை அசைத்து விட்டது. இவங்க வேற எந்த லாப நோக்கத்தில் வந்து இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை என்பதை தெசலோனிக்கேய மக்கள் அறிந்து கொண்டாங்க. அதனால தான் அவர் அடுத்த வசனம் எழுதுகிறார் பாருங்க, 3வது வசனம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாகவும் இருக்கவில்லை. எப்படி தைரியமாக சொல்லுகிறாரு? ஏன்னா அவ்வளோ பாடுகளின் மத்தியில் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உபதேசம் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். இங்கே அந்த பாடுகள் தான் அங்கே முக்கியம். இன்றைக்கு சில சமயத்தில் நாம் செய்யக்கூடிய ஊழியத்தில் மக்கள் இவங்க ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக செய்கிறார்கள் என்று சொல்லுவதற்கு கூட நாம் இடமளிக்கக்கூடாது, வாய்ப்பளிக்கவே கூடாது. பனைமரத்திற்கு நின்று கீழே நின்று பாலை அருந்தக்கூடாது. நாங்கள் உண்மையாக தான் செய்கிறோம் பிரதர். இல்லை, உண்மையாக செய்தாலும் கூட உங்களுடைய ஊழியத்தை பார்த்து மற்றவர்கள் ஏதோ வியாபார நோக்கம் இருக்கிறது போல தெரிகிறது என்று கூட சொல்லுகிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. நம்மை குறித்து அவர்கள் சொல்லுகிற சாட்சி, இவர்கள் உண்மையாகவே ஊழியம் செய்கிறார்கள், பணத்திற்காக ஊழியம் செய்யவில்லை.
இவர்கள் ஒரு இடத்துல கூட பணத்தை பற்றி வாயை திறக்கவில்லை என்ற ஒரு சாட்சி தான் இருக்க வேண்டும். அது எப்பொழுது வரும்? உபத்திரவத்தின் மத்தியிலும் ஊழியத்தை உண்மையாகவே செய்யும் பொழுது மட்டும்தான் அது வரும். இதுதான் ரட்சிப்பின் நிச்சயம். அவங்க உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதற்கும் இது ஒரு அத்தாட்சி. நாங்கள் தான் அந்த சாம்பிள் அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் தான் அந்த ஊர்ஜிதம். நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று தங்களை அந்த இடத்துல சாட்சியாக கொண்டு வந்து இணைக்கிறார். யோசிக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கிறோமா? ரெண்டாம் அதிகாரத்தை முடிக்கும்போது இல்லை, ரெண்டாம் அதிகாரத்தை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். அப்படி வரும்பொழுது 10வது வசனத்தில் தங்களை குறித்து எழுதுகிறார், விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. அவங்க சொல்லுகிற வார்த்தையை நன்றாக கவனிங்க. நாங்கள் பிழையின்மையாய் நடந்தோம், பரிசுத்தமாய் நடந்தோம் என்பதற்கு யார் சாட்சி? நீங்கள் சாட்சி. அடுத்து யார் சாட்சி? தேவன் சாட்சி. இதே வார்த்தையை நீங்கள் நான் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லுவோம்? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் பரிசுத்தமாய் நடக்கிறேன் என்பதற்கு நான் சாட்சி, தேவனும் சாட்சிங்க. அப்படிதானே சொல்லுவோம். எனக்கும் என் தேவனுக்கு தெரியுங்க, நான் எவ்வளவு பரிசுத்தமாக நடக்கிறேங்கிறதுக்கு எனக்கு தெரியும், அப்புறம் என் தேவனுக்கு தெரியும். இவர் அப்படி சொன்னாரா? அப்படி சொல்லல. நாங்கள் பரிசுத்தமாய் நடக்கிறோம் என்பது எங்களுக்கு அல்ல, நீங்கள் அதற்கு சாட்சி, உங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய இடங்களில் உங்களுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. அவங்க சொல்லிடுவாங்க, எங்களுக்கு நல்லா தெரியுங்கன்றவாங்க. ரைட்டு, எங்களுக்கு நல்லா தெரியும். முதல்வர் அதை தான் சொல்லுகிறார். எவ்வளோ அழகான ஒரு சாட்சி பாருங்க. அடுத்துதான் தேவனை சாட்சிக்கு இருக்கிறார். நீங்கள் சாட்சி, அப்புறம் யார் சாட்சி? தேவனும் சாட்சி. தேவனுக்கு அங்க மகிமையை கொடுக்காம விட்டுட்டாரா? இல்ல, நம்மளுடைய சாட்சி முதல்ல தெரிய வேண்டிய இடத்துல தெரிய வேண்டும் அல்லவா? இங்கே அது தெரிய வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாட்டி வேற எங்க யார் பார்க்க முடியும்? அப்ப நான் ரட்சிக்கப்பட்டேங்கிறதுக்கு நான் மட்டும் அல்ல, என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என்னை குறித்து என்ன செய்ய முடியும்? சாட்சி சொல்ல முடியும். தட்ஸ் அ எவிடன்ஸ். உங்களை குறித்து மற்றவங்க சொல்லணும், இவங்க உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவங்க. அவிசுவாசிகள் சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்லை. நம்ம பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகள் சொல்லணும். மனைவி கணவன் சொல்ல மாட்டாங்க, நல்லா தெரியும். ஏன்னா நம்மளை டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் தானே, எனக்கு நல்லா தெரியுங்க. அதனால் முதல்ல யார்கிட்ட சாட்சி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம மனைவிக்கிட்டையும் கணவன்கிட்டையும் சாட்சி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க நம்மளை பார்த்து சொல்லிட்டா போதும், வேறு யாரும் நம்மளை பார்த்து சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் உண்மையாகவே உங்களை பார்த்தா ரட்சிக்கப்பட்டவர் போலவே இருக்குங்க, ஒரு விசுவாசி மாதிரியே இருக்குங்க, கிறிஸ்துவை போலவே இருக்குங்கிறத சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அது ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது மாதிரியே இருக்குங்க அப்படின்னாவது சொல்லணும். சில இடங்களில் நம்ம உண்மையாக நடக்கும்பொழுது அவங்க நம்மை பார்த்து, நீங்கள் என்ன இழிச்சா வாயினை போல செயல்படுகிறீங்க அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, உண்மையிலே நாம் கரெக்டாக இருக்கிறோன்னு அர்த்தம். கர்த்தருக்குள்ளே உண்மை தானே? என்னப்பா பிழைக்க தெரியாத மனிதனை போல இருக்கிறீங்க. அப்போ ரைட், ஓகே, நான் கரெக்டாக கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன். இந்த சாட்சி ரொம்ப முக்கியம். அடிக்கடி நாம் இதை சீர்தூக்கி பார்த்துக்கொள்வோம். ஏன்னா நாம் எடுத்த சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரே பக்கமாக இதையோ ஒன்றை கற்றுக்கொண்டே நான் போய்கொண்டிருக்கிறேன் என்று நான் போகாமல், நான் போகிற இந்த பாதை நான் சரியான பாதையில் தான் போய்கொண்டிருக்கிறேனா, சரியான பேருந்தில் தான் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேனா, உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இருக்கிறாரா, செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா, ஆமை சேவ் நான் ரட்சிக்கப்பட்டவன் தானா, விசுவாசி தானா, அடிக்கடி நாம் அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். ஏன்னா எனக்குள்ளாக அந்த ரட்சிப்பின் நிச்சயம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த சந்தோஷத்தை அடக்க முடியாது. அது அபரிமிதமான ஒன்று. தேவன் நம்மை அற்புதமாய் வழிநடத்தி கொண்டே இருப்பார். இதுவரைக்கும் தியானித்ததில் நமக்கு ஏதாவது சந்தேகங்கள்? பாடுகள் மூலமாக நம்முடைய ரட்சிப்பை நாம் உறுதி செய்து கொள்ள முடியும் என்பதை நாம் இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். நீ அடுத்து வரக்கூடிய வாரத்தில் நாம் அடுத்த ஒரு தலைப்பின் கீழாக, இதே தலைப்பு தான், அடுத்த சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே தான் சந்தேகங்கள்.
பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் ஒரே வார்த்தை தான். பாடுகள் உபத்திரவம் வேற என்ன? நாம் பாவம் செய்கிறதுனால வரக்கூடிய பாடுகள் அல்ல, அது வேறு. எங்கேயாவது நாம் இஷ்டத்திற்கு செலவழித்து அங்கேயும் இங்கேயும் பணத்தை வாங்கி பல பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு அங்கே போய் சொல்லி இங்கே போய் சொல்லி பத்து பேர் என் வீட்டு வாசல் முன்னாடி நின்று அதை போய் நான் எடுத்துக்கிட்டு நான் கிறிஸ்துவுக்குள் ரொம்ப உபத்திரவப்படுகிறேன் பிரதர், அது உபத்திரவம் இல்லை, அது பாவத்தின் விளைவு. பாடுகள் என்று சொல்லுவது கிறிஸ்துவுக்காக நீங்கள் வாழும் பொழுது வரக்கூடிய பாடுகள். கண்டிப்பா. ஆனால் அது கர்த்தருக்குள்ளாக நாம் கர்த்தருக்காக அதை சகித்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு சந்தோஷம்தான் அதை அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமே ஒழிய, பாடுகள் நிச்சயமாக அது நமக்கு என்னதான் கஷ்டம்தான். பாருங்க எபிரேயர் 12:2 என்ன ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. எபிரேயர் 12:2 இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் விற்றிருக்கிறார். தனக்கு முன்பதாக ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கிறது, இந்த அவமானத்தை சகிப்பதற்கு அந்த சந்தோஷம் நெருக்கி ஏவக்கூடியதாக இருக்கிறது. பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், பிள்ளை பெறுகிற அந்த பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ, இயேசு கிறிஸ்து தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன், இந்த வார்த்தை எங்கேயா ஞாபகத்தில் இருக்கா? அந்த அந்த பிரசவ வேதனை அதிகமாக இருக்குது, அந்த பிள்ளை பிறக்க போகக்கூடிய அந்த சந்தோஷத்தினால் அந்த வேதனையெல்லாம் அவர் என்ன செய்ய அவள் என்ன செய்கிறார், அதை கஷ்டப்படுத்தி அதை அடக்கி கடைசியில் அந்த பிள்ளை பெற்ற உடனே அந்த வேதனையெல்லாம் மறந்து போகிறது. ஆனால் வேதனை உண்டு, அந்த வேதனையை சகித்து கொள்ளுவதற்கு கர்த்தர் ஒன்றை நமக்கு வைத்திருக்கிறார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு தனக்கு முன் வைக்கப்பட்ட ஒரு சந்தோஷம், அது என்ன சந்தோஷம்? நாம் எல்லாரும் மீட்கப்பட்டு மேலே போகிறோம் அல்லவா, அதுதான் சந்தோஷம். அவர் தன்னுடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று ஏசாய 53:3 வாசிக்கிறோம் அல்லவா. தான் இந்த நான் பாடுபட போகிறேன், இதன் மூலமாக இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டு வரப்போகிறார்கள் என்கிற அந்த அந்த சந்தோஷமே அவரை எளிதாக அந்த பாடுகளை அனுபவிக்க அது தூண்டியது. அதனால் பாடுகள் அது உண்மையிலே பாடுகள் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அது நிச்சயமாக இட் இஸ் வெரி 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 பெயின்ஃபுல். ஆனால் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல அல்ல அல்ல. இவைகளெல்லாம் சாதாரணமானவைகளே. பாடுகள்னால் என்னென்ன பாடுகள்? கிறிஸ்துவுக்காக நாம் வந்து 10 பேர் நம்மளை வந்து அடிக்க வந்துட்டாங்க, அது மட்டும் பாடுகள் அல்ல. சில இடங்களில் நாம் 10 பேர் இருக்கிறதுக்கு முன்பதாக உண்மையை பேசி நீதி நேர்மை நியாயத்தில் நடக்கும் பொழுது நாம் அவமானப்படுவோம், அவர்கள் நம்மை ஏளனமாய் பார்ப்பார்கள். அல்லது சில இடங்களில் நான் உண்மையை பேசுகிறதுனாலே சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரலாம். இவைகள் எல்லாம் பாடுகள், பரிசுத்தத்திற்கான பாடுகள். அதான் ரெண்டு பாடுகளும் உண்டு வேதாகமத்தில், உபத்திரவம், இரண்டும் உபத்திரவங்கள் தான். யார் அதையே சகிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ, இதை சகிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களோ, நிச்சயம் அந்த ரெண்டு உபத்திரவத்தையும் அவங்க சர்வசாதாரணமாக என்ன செய்வாங்க, உயிரே கொடுக்கறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கிறாரு. கிறிஸ்துவுக்காக ஒருத்தர் உயிரை கொடுக்கறதுக்கே ரெடியாக இருக்கிறாரு, அவமானப்பட மாட்டார் அவர் மற்றவங்க முன்னாடி, எளிதாக அவமானப்படுவார். ஏற்கனவே அவர் உயிரை கொடுக்கவே தன்னை ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டார். ஒரு இடத்துல உண்மையை பேசினால் அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது என்று வைத்துக் கொள்வோம், தன் உயிருக்கு பயப்படுகிறவர் தன்னை அப்படி தான் அந்த இடத்துல உண்மையை பேச மாட்டார். ஆனால் அவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்துருக்கிறவர் எளிதாக உண்மையை சொல்லுவார், இப்படித்தான் அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய சகோதரர்களுடைய வாழ்க்கையில் நிறைய சாட்சிகள் நான் கேட்டிருக்கிறேன், ரொம்ப அபரிமிதமான சாட்சிகள், அது சிலவற்றை வெளியே சொல்ல முடியாது. ஆனாலும் கூட அதெல்லாம் கர்த்தருக்காக அவங்க நிற்கிறாங்கங்கிறத காண்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எந்த இடத்துலையும் எதுக்காக நஷ்டப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அந்த நஷ்டத்தை சகித்து கொண்டிருக்கிறாங்க. இதுவே அவங்க பாடு அனுபவிக்கிறாங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா. நம் நீதிக்காக துன்பப்படக்கூடிய அந்த உணர்வு யார் கொடுக்குறார்? கர்த்தர் தான் கொடுக்குறார். எனக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பு தான் அதை கொண்டு அது கொடுக்கிறது. எல்லாரும் இருக்கும்போது செய்கிற நீதி அல்ல, நான் நஷ்டப்பட்டாலும் நீதி செய்வேன் என்று வருகிற ஒரு நீதி.
நாபோத்துடைய வாழ்க்கையில் நாம் அதை தான் பார்க்குறோம். நாபோத் தானே அந்த ஸ்ரேஷ்ட புத்திர பாகத்தை விற்க மாட்டேன் என்று தன்னுடைய ஜீவனையும் விட்ட ஒரு மனிதன். ஏசாவுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், ஐயோ நான் செத்து போயிருவேன், ஒருவேளை சாப்பிடாட்டி நானே ஆயிடுவேன், செத்து போயிருவேன், சேஷ்ட புத்திரமாவது ஒன்றாவது வச்சுக்கப்பா, நீயே வச்சுக்க. அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தின் மேலே எந்த அக்கறையும் கிடையாது, எதுவும் கிடையாது, தன் உயிர் மேலே தான் அக்கறை. ஆனால் ஆகாப் ராஜா தன்னை மிரட்டும் போது கூட எதை குறித்தும் பயப்படாமல், தான் செத்துப்போவன் என்று தெரிந்தாலும் கர்த்தருடைய வாக்கை நான் நிறைவேற்றுவேன், இந்த நிலத்தை நான் யாருக்கும் விற்க மாட்டேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, யாருக்கும் நீ என்ன கூடாது, என்ன பண்ணக்கூடாது, சேஷ்ட புத்திர பாகத்தை விற்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா ஏகப்பட்ட காசு கொடுத்துருப்பாரு, ஆனால் உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தார். எங்கிருந்து அவருக்கு வந்தது அந்த தைரியம், ரட்சிப்பின் நிச்சயம் அது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் ஆரம்ப காலங்களில் நாம் விழுந்து போவோம், சோர்ந்து போவோம். ஆனால் நாள் ஆக ஆக கர்த்தர் எந்தெந்த இடத்திலே நாம் விழுந்து இருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்தி நம்மை நிற்கச் செய்வார், காலூன்றி நிற்கச் செய்வார். எனக்குள்ளாக உண்மையாகவே தேவ வசனம் நிலை கொண்டு இருந்தார், நான் ரட்சிக்கப்பட்டிருந்தார், நிச்சயமாய் நான் அந்த இடத்தை நோக்கி பயணப்பட்டு போய்கொண்டே இருப்பேன். ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயந்துக்கிட்டு இருப்போம். நாம் ஒரு சின்ன பாடுகளை அனுபவிக்க முடியாமல் சின்ன ஒரு பொய்யை சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்போம். ஆனால் வளர வளர கர்த்தர் அங்கங்கு நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பா. ஆனால் இதுக்கா இதில் கூட நீ நிற்க மாட்டியா, மரண பரியந்தம் எப்படி இரு, உண்மையுள்ளவனாக இரு. அந்த சபைக்கு, சிம்மிர்ன சபைக்கு அப்படி தான் சொன்னார். அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், பிசாசானவன் சில காலம் ஒரு 10 நாள் சிறையில் அவங்களை என்ன செய்வான், போடுவான், உங்களை பயமுறுத்துறான், சில சமயம் கொலையும் கூட செய்வான். மரண பரியந்து செத்து அதற்காக சாகரக்கூடிய நிலைமைக்கு நீ போனால் அதை பற்றி கவலைப்படாது, நீ உண்மை உள்ளவனாயிரு. ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள் என்ற வார்த்தை வருகிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள், அந்த உண்மையை எந்த பயத்தை காட்டியும் அவங்களிடத்திலிருந்து எடுத்து போய்விட, எடுத்து போட்டு விட முடியாது. தட்ஸ் அ எவிடன்ஸ். ஒருவேளை இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் அது வளரவில்லை என்று சொன்னால் பயப்பட தேவையில்லை, நீங்கள் இப்போ சரியான ஒரு இடத்துல வந்திருக்கிறீங்க. ஓ, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு விலக்கி காண்பித்திருக்கிறார். தேவனுடைய சமயத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, நான் குறைவுள்ளவன் தான், நிறைய இடத்துல நான் காம்ப்ரமைஸ், நிறைய இடத்துல நான் இப்படி ஆயிருக்கிறேன், அதற்கு ஏதோ சில காரணங்களை வைத்துக்கொண்டு ஆயிருக்கிறேன். ஆனால் எனக்குள்ளே ஒரு குற்ற மனசாட்சி இருக்கிறது, நான் ஆங்காங்கு நிற்க வேண்டிய இடத்துல நிற்காமல் விழுந்திருக்கலாம். என்னை மாற்றும், உண்மையான ஜெபம் அதுதான், என்னை மாற்றும், வணைந்து கொள்ளும். நீங்கள் வேணால் அந்த ஜெபத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை மாற்றுவதற்கான, நீங்கள் அவரிடத்தில் உங்களை உங்களுடைய கடிவாளத்தை கொடுத்த அந்த கயிறாக அவர் எண்ணிக்கொள்ளுகிறார். இந்த ஜெபத்தை மட்டும் உண்மையாக செஞ்சுருங்க, அடுத்து கர்த்தர் உங்களை எப்படி மாற்றுகிறார் என்று பாருங்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வளர்ச்சி. வீடு வாங்கிட்டோம், அதாயிருச்சு இதாயிருச்சு, அதெல்லாம் வளர்ச்சி, அதை எல்லாரும் செய்ய முடியும். அவிசுவாசிகளிடத்துலேயும் அவைகள் இருக்கிறது. அவைகளை கொண்டு அல்ல நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை நிர்ணயிப்பது, அவைகள் அல்ல உண்மையான ஆசீர்வாதம், தேவ பக்தி ஆசீர்வாதம், இவைகள் எல்லாம் தேவ பக்தியே, காட்லினஸ், இதுதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதம். வேறு ஏதாவது நமக்கு பிரேயர் பண்ணலாமா? சரி, தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் மீதியானவர்களை தியானிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு உம்முடைய வார்த்தையை கொண்டு இடைபடுகிறீர். ஒரு விசுவாசி எப்படிப்பட்டவனாய் இருக்க முடியும் என்பதை உம்முடைய வேதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் எங்கோ வெகு தூரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நீர் எங்களுடைய குறைவுகளையெல்லாம் அறிந்தவர், எங்களுடைய பலவீனங்களையெல்லாம் அறிந்தவர். எங்களைப் போலவே நீர் பாடுபட்டீர், எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இனி வரக்கூடிய நாட்களிலே எங்களுடைய எல்லா விதமான குறைவுகளையும் நீர் நிறைவாய் மாற்றுங்க. உமக்கு எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து எங்களை நடத்தும். எல்லா கணத்தையும்